அண்ணே, டீ கடை ஆறுமுகமா? ஆமா தம்பி. வணக்கண்ணே, நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுறேன். சொல்லுங்க ராஜா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜா. அது ஒண்ணு இல்லைண்ணே, எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க. அல்லர் கோவில தான் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாம போச்சு. அதை விட்டு பண்ணவங்களுக்குலாம் தலைக்கு ரெண்டு கிலோ கறியும் நாலு குவாட்டரும் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு. அண்ணன் பங்கு என் கையில தான் இருக்கு. நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல. சொன்னீங்கன்னா தம்பி வர வரைக்கும் அண்ணன் விட்டு விட்டு அசையவே மாட்டேன். வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. பெங்களூர் வராராமா, கொஞ்சோனு கறியும் ஒரு குவாட்டரும் இருக்குன்னு சொன்னா போதும். பொருட்களை எங்க இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா? எல்லாம் சரியா இருக்கா தம்பி? சரியா இருக்கும். இந்தாங்க உங்க பத்திரம். காலையில முதல் ட்ரிப்பா பரவாயில்லடா. இப்ப என்னடானா அநியாயத்து பஸ் ஸ்டாண்டு காலியா கிடக்கு. வாங்க பங்காளி, என்ன டல்லா வரீங்க? வழக்கம் போல சொதப்பி இருப்பாங்களே. வேலையை பர்மனன்ட் பண்ணிட்டாங்க பங்காளி. என்ன பங்காளி இதெல்லாம் விட்டீங்க? சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்த போய் கையை கொடுங்க. சந்தோஷமான விஷயம். நன்றி. உங்களுக்காகவே இந்த வெளிநாட்டு சாமான்லாம் விற்பானே, அவங்க கிட்ட சொல்லு. ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை உள்ளவங்க முதல்ல நல்லா குடிக்கிறத விட்டேன். என்ன பங்காளி இப்படி சொல்லி? குடியே கெடுக்கும், குடி உடல்நலத்துக்கு கெடுக்குங்கிறதா வேற, குடி வருமானத்துக்கு எடுக்கும். உங்களுக்காக 3 லட்சம் ரூபாய்க்கு அலைஞ்சப்போ தான் தெரிஞ்சு. அங்கே 2 பேரும் குடித்த காசை சேர்த்து வச்சுருந்தா இந்நேரம் 5-6 லட்சம் கையில் இருந்திருக்கும். என்ன பங்காளி இப்படி சொல்கிறீங்க திடீர்னு? விட்டுட்டானா விட்டுருங்க பங்காளி. ஹீரோ மெசேஜ் சொன்னால் கிராஸ் கேள்விலாம் கேட்காதீங்க. நல்ல விஷயந்தான். ஆ சொல்லுமா. இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை. இந்த வரேன் இரு. என்னடா ஏமா? பாண்டியா, நானே அந்த தெரியாம பின் வழியா வந்திருக்கேன். நீ காட்டி கொடுத்துரு போல இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கான் தாளு? என்ன கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும்? உங்க அப்பா தான் ஏதோ ஒரு புள்ளை வீட்டு கூட்டிட்டு வந்து அதுதான் இந்த வீட்டு மருமக நீ கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிச்சு. பத்தாவதுக்கு நட்ட நடு ஹால்ல உட்கார வச்சு சோத்த போடுன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். அது சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் தான் ஒரு பொண்ணை லவ் பண்றே தெரியல. இவர் யாரோ ஒரு பொண்ணை நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுவாரு. நான் கட்டிக்கணுமாக்கும் மாட்டே சொன்னா என்ன பண்ணுவாரு? ஐயோ, உங்க அப்பா ஒரு கிறுக்கம்பா, வசங்கசம் குடிச்சு செத்து போறாரு. செத்தா செத்து போடு. ஐயோ, அப்ப என்ன ரோப்பு? ஐயோ அம்மா. ஆ சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. யாரம்மா அந்த பொண்ணு? சும்மா சொல்றான்னு பார்த்தா நிஜமா குட் தாரியா குதிர கணக்குதுப்பா. ஓ தோர கொல்ல பக்கமாட்டாரா? ஏய், நான் சொன்னது சொன்னியா? சொல்லுங்க. என்னடி சொன்னியா இல்லையா? சொல்லுங்க. ஏய் திருப்பூர்காரி, தலையே திருகி தூக்கி எறிஞ்சிருவேன். அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகன்னு சொன்னயா? சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாதம்மா. முடியாதா? ஏய் இங்கே பார், இந்த பக்கம் பாட்டிலு, இந்த பக்கம் பாய்சன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டேன்னு வச்சுக்க. ஓ பூவும் பொட்டும் புஷ்கு. முடியாதாம். ஏய், அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமக. வேணா அந்தாலே கட்டிக்க சொல்லு. சாமி, அப்ப மம்மியா? அது சரி, அந்த பொண்ண நான் கட்டிக்கிறேன் கட்டிக்கல அது வேற விஷயம். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டியா நீ? நான் எங்கப்பா போய் கேட்டேன்? உங்க அப்பா தான் உன் போட்டாவ அந்த பொண்ணு கிட்ட காமிச்சிச்சாமா. அதுக்கப்புறம் அந்த புள்ள கிட்ட பேசிச்சாமா. அந்த புள்ளைக்கு உன்னை பிடிச்சிச்சாமா. என்னத்தை இச்சிச்சாமா? ஏ அந்த அப்பள தெரிஞ்சு வாடி. அத வந்துட்டங்க. ஒரு நிமிஷம், நான் கொண்டு போறேன். அப்பா விட்டுட்டு காரணத்துக்காக இவர் விரும்பின பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன ரெண்டு மூணு நாள் ஆலயம் காணோம்?
ஒரு இடம் விற்கிற விஷயமா அலைஞ்சிட்டு இருந்தேன். இடத்த விற்கிறீங்களா? போஸ்டிங் போட போறாங்களாம். பணத்தை கட்டினா வேலை கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. இருந்த கையகால வீட்டை விற்று பணத்தை கட்டிட்டேன். வீட்டை விற்று அப்ப எங்க பங்காளி தங்குவீங்க? நமக்கு என்ன தாயா தகப்பனா, டிப்போலேயே படுத்து எந்திரிச்சு அப்படியே வேலையை பார்க்க வேண்டியதான் பங்காளி. அட என்ன பங்காளி, வாங்க நம்ம வீட்டில் தங்கிக்கலாம் வாங்க. ஐயா இருக்கட்டும் பார்த்துக்கலாம். முத்துப்பாண்டி பையே வணக்கம். ஆ வணக்கம் பங்கு. ஐய் கால உள்ள வை. அப்புறம் என்ன பங்காளி, எப்பவுமே ஒரே டென்ஷன் பார்ட்டியாகவே இருக்கீங்க. என்ன பண்ணுறது, என் பஸ்ஸில் ஏறுறது பூரா பயணிகளாக ஏறுதுக்க, அம்புட்டு பிராணிகளாக ஏறுதுக்க. ஆ பங்காளி வர. வாங்க பங்காளி பார்த்து போய்க்கிங்க. என்ன வர பங்காளி? சரி பங்காளி. வேடிக்கை பார்க்காத, எங்க போற நீ? ஆண்டவர் காலேஜ் கொடுங்க. ஆண்டவர் காலேஜ் மார்க்கெட் வந்து கொடுங்க. டா பா ஒரு ஈபி ஆபீஸ் விடு. கொண்டா மார்க்கெட். ஏய் ஈபி ஆபீஸ் டிக்கெட் குடியா? சில்லற இருந்தா கொடு. சில்லற இல்லங்க, ஒரு டிக்கெட் கொடுங்க. 5 ஓவாய்க்கு 500 ஓவாய் கொடுத்தா எவன்ட சில்லற இருக்குது? காலேஜ்ல வைமா. 500 ஓவா கொடுத்தா 495 ஓவா திருப்பி கொடுக்க வேண்டியதானே? 495 ஓவா இருந்தா கொடுக்க மாட்டேமா. இல்ல நான் கொண்டு வரோம்ல, அதுக்கு தானே நீ வேலைக்கு வர. யாரு நீ வரல எடுத்து வரணும்யா? அத 500 ரூபாய் சொல்லுங்க கொடு. ஏய் இல்லன்னு சொல்றே, வந்து திருறியா? என்கிட்ட இல்லனால நான் குடுக்குறேன். இந்த ஆட்டோ வாங்கி குடு. ஏய் எடுத்துடியா. என்கிட்ட எப்படி காசு இருக்கு? என்ன ஆட்டோ போய் கடை வாங்க சொல்ற? யாரு அப்ப நான் போய் வாங்கணுமா? கேளு, நான் போய் பிச்சை எடுக்கணுமா? போய் எடியா. ஏய் நீ போய் பிச்சை அடியா. நான் பிச்சை எடுக்கிறேன். என்கிட்ட இருக்குல்ல, நீ இல்லன்னு பிச்சை அடியா. இல்லன்னா இறங்கு சாமி. யார் இறங்க சொல்ற? உன்னத்தை இறங்க சொல்ற. இறங்கியா? அவன் 6 அடிக்க ஓட சொல்றா. ஏய் மனுஷனா அடிக்க. ஆமா மனுஷனா அடிக்க. அவன் காது காது வலிக்கிற பேசும்போது ஆள் குறுக்க வந்து 6 அடிக்க மாட்டாங்களா? போய் இறங்கினேன்னு ஆள் தலை சுட்டு ஓட சொல்றா. ஒரு நாள் கண்ணின பட்டி போய் வலைக்கே வலைக்கே சொல்லுவாங்களா? ஆமாடா ஆமாடா ஆமாடா. சாக அடிக்கறாடா. ஏன்டா அந்த அட்ட தொண்டகளிய கத்திட்டு இருக்க? இறங்கி வர. அந்தல இறங்கி வர தைரியம் இருந்தா? யோ ஒழுங்கு மரியாதை இறங்குறியா? நீ நிப்பாடா. போய் பிரேக் போட சொல்றா. பாடா நீ. சரி அவன பிரேக் போட சொல்றா. இறங்குறியா இல்ல ஏத்துக்கோ பாத்து. நீ இறங்குறியா? ஓட ஓட பைய தூக்க தெம்புல உனக்கு எதுக்கு அம்புடு வாய். பூஜி ஆறு பாடா. டேய் பாடா பட்டாண்டு பா வச்சுக்கறேன். ஒரு இப்ப நான் ஒரு கண்டு எடுத்தானே, நான் யாரப்ப பாக்கல? பேக் இருக்கா, டிக்கெட் இருக்கா, விசில் இருக்கானே? நீ என்னடா ஒரு பிஞ்சு பண்ண பேக்க தூக்கி தோல்ல போட்டு வந்துருவ? நான் என்ன பச தலையில ஏத்திட்டு வர முடியும்? எனக்கு பேசஞ்சர் தான முக்கியம், அவங்க நலன் தான முக்கியம். வண்டி ஓட்டுறேன் நீ. ஏய் எவனாவது கத்தனையா முழுசா வீடு போய் சேர மாட்டீங்க பாத்துக்க. அவன் 3 நாள் 4 நாள் இங்கே தான் நிக்குது வண்டி. டிரைவரா இல்ல வேற யாரையா நீ? நாங்களா பத்திரமா போய் சேர வேண்டாமா? உட்காருங்க, வாரத்துல ஒரு நாள். இல்லங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே தான். அவனா இருங்க, எப்ப பார்த்தாலும் உட்கார. என்ன இப்ப எப்ப பார்த்தாலும் வாரத்துல ஒரு நாள் நீ தான் டிக்கெட் எடுக்கிற. நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? அம்மா எங்க ஏறுது, நீ எங்க ஏறுற? ரெண்டு பேரும் ஒரு சில பஸ்ஸ தீப்பிடிச்சிரும் போல இருக்கு. நான் இந்த கருமத்தெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இது வந்து ஓட்டலுக்கு நடத்துங்க உள்ள பிரச்சனைடா. நீங்க இடையில வந்து எமோஷன் அப்படி எல்லாம் இல்லங்க. உட்காருங்க. இல்லையா? 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 உட்காந்துக்க உட்காந்துக்க.